ஏற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆள் என்னை குன்றாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி ஒவ்வாத சத்தத்து ஒழியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்க நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கடந்தாய் போற்றி கைலை மலையானே கைலை மலையானே போற்றி போற்றி வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலா நம்ம மகேஷ். தினம் தினம் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். எல்லாரும் தீபாவளி ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. அந்த தீபாவளி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதமான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையணும்னு பிரார்த்தனை செய்து, சரி இன்றைய தினத்தில் நம்ம நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று நாம் கேட்ட கேள்வி, மீனராசிக்குண்டான அதிபதி யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். குரு பகவான், ரொம்ப விசேஷகரமான குரு பகவான் தான் மீன ராசிக்குண்டான அதிபதி. சரி, இன்றைக்கி ஐயப்ப சுவாமிக்கு உகந்த தினம் வார நாட்களில் இது. கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு அற்புதமான ஒரு உண்மையின் சம்பவம். அதாவது ஒரு நபர் அவங்க உடம்புல ஒரு திடீர்னு பார்த்துட்டோன்னா ஒரு தீராத உபாதை இருந்தது. அவங்க ஒரு 48 நாள் பார்த்துட்டுலாம் தொடர்ந்து சுவாமிக்கு வந்து விளக்கேற்றணும்னு சொல்லி ஐயப்ப சுவாமிக்கு ஸ்ரத்தையாக பக்தியாக பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. விரதம் இருந்து வழிபட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்க்கும்பொழுது பெரிய கட்டியாக இருக்குது வயிற்றில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஆட்டோவில் ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அண்டவா எப்படியாவது காப்பாற்று எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லி ஐயப்ப சுவாமியை வேண்டிக்கிறாங்க. நேராக போகிறாங்க ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது, அம்மா உடனே இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. கையில் வேற காசு கிடையாது. அவள் அம்மா அவள் தெரிஞ்ச வாட்டெல்லாம் சொல்லி வட்டிக்கு பணத்தை வாங்கி கையில் வச்சுட்டுருக்கா. ரொம்ப வருத்தப்படுறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லி வேண்டுறா. இந்த தன்னுடைய துணியினுடைய காலரை கடித்து இந்த வழியை போக்குகிற ஆப்ரேஷன் முடிஞ்சது நல்லபடியா. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 32 பாட்டில் பக்கம் குளுக்கோஸ் சேர்த்திருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பில்லுக்கு பயந்துட்டே இருந்திருக்கா. பில்லை பார்த்துருக்கா, ஆச்சரியப்பட்டு போயிட்டா. அச்சு 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 அச்சு, என்னடா அது, பில்லை பார்த்தா ரொம்ப கம்மி, வெறும் 7000 ரூபா 7500 ரூபா தான். அவளுக்கு பெரிய ஆச்சரியம், எப்படி இது, நாங்கள் பெரிய காசு ஆகும் பெரிய பணம் செலவாகும்னு கடனெல்லாம் வாங்கி வச்சுருக்கோமே வட்டிக்கு, எப்படி இதுன்னு பார்க்கும்போது அந்த பில்லுக்கு மேலே போட்டிருந்தது ஐயப்பா சேவா ட்ரஸ்ட்னு போட்டிருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் அடிப்படையில் இயங்குறது ஐயப்பனுடைய ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சிருக்கா. அந்த ட்ரஸ்டின் மூலமாக அந்த ஹாஸ்பிட்டல் இயங்குறது. அதிசயங்கள் நிறைய நடக்கும். நம்ம பூஜைகள் பண்ணுறோம், அந்த அம்மா மனசார கண்ணில் ஜலத்தை விட்டு அழுகிறா. ஐயப்பா பாரு, என்னை எப்படி காப்பாற்றின, உனக்கு விளக்கேற்றி ஸ்ரத்தையாக விரதம் இருந்தேன், நான் பயந்து போனேன், ஒன்றுமே இல்லாமல் முடிஞ்சது, காசுக்கு பயந்து போனேன், கடைசியில் பார்த்தா இவ்வளோ கம்மியாச்சு, திருப்பி யார்ட்டெல்லாம் பணம் வாங்கினாலும் அவட்ட திருப்பி கொடுத்தா வேண்டாமா, ஐயப்பன் காப்பாற்றிட்டான். நம்ம வாழ்க்கையில் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவாருங்கிற கதையே ஒரு பெரிய உதாரணம். இது அவங்களே சொன்னாங்க, ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 15/11/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், 30ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய திதி அமாவாசை. காலை 11:46 வரை. பின்பு பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம், ரேவதி அஸ்வினி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு கந்தசஷ்டி விழா ஆரம்பம். முருகா 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 சரணம், முருகா 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 சரணம், முருகா 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 சரணம் என்று இந்த சஷ்டி விழாவில் 6 விரதம் இருக்கிறவா இருப்பா. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான தினம் இந்த 6 சூரனை வதம் பண்ணுறதுக்கு 6 விரதம் இருந்து திருச்செந்தூரில் அந்த சஷ்டி விரத மண்டபத்தில் சுவாமிக்கு தினம் தினம் யாகங்கள் நடக்கும். அந்த கண்கொள்ளா காட்சியை நம்ம வந்து பார்க்கறது பெரிய புண்ணியம்.
முதல் நாள் சத்யோஜாத முகம்னு பேர். இந்த சத்யோஜாத முகம் சத்தியமே ரூபமாக கொண்ட ஜோதிமயமான ரூபம் இந்த நாள் கொண்ட முகம். சரி, இன்றைய தினத்தில் இந்த கந்தசஷ்டி அன்னைக்கு விரதங்கள் எப்படி இருக்கிறதுங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆன்மீக தகவலில் நாளை பற்றி பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல விஷயங்கள்லாம் இனிமே நினைக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவே திங்க் பண்ணக்கூடாது. பரீட்சையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. குழந்தைகளுக்கு பாட்டு, டான்ஸு, ஸ்போர்ட்ஸு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். என்ன படிக்கலான்னு குழம்பின்றதவா, இப்போ இதை படிக்கலான்னு சொல்லும்போது பெற்றவாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷங்கள் வந்துடும். வயசானவாளை கூட மாட இருந்து கவனித்து கொள்ள வேண்டும், திருஷ்டி நிறையா இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இவ்வாளுக்கு என்னன்னு சொன்னாலே போதும், இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று. நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி அன்பர்கள், லாபம் உண்டு, எதுக்காக வருத்தப்படணும், ஐயோ போயிடுத்தேன் செலவாயிடுத்தேன் செலவாயிடுத்தேன், கவலைப்படாது, வெற்றி உண்டு. வேலை இல்லை, வேலையில் திட்டுறா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடுத்த வேலை நல்லபடியாக கிடக்கும். உத்தியோக உபாதை இருக்கிறவாளுக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முதலீடுக்கு வருத்தப்பட்டவாளுக்கு நிறைய முன்னேற்றம் உண்டு. இது இல்லையே நினைச்சவாளுக்கு பெரிய வழிபிறக்கும், முன்னேற்றங்கள் கூடி வரும். தீராத உடல் உபாதை இருந்தவாளுக்கு மாறுதல் உண்டு, தெய்வ நம்பிக்கையோடு. புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். நம்ம நல்லது செய்யும் போது 1000 தடங்கள் வருது, வெளியில் இருக்கும்னு நினச்ச வீட்டுக்குள்ளேயே இப்படி தடங்கள் வருதே, அப்படி கிடையாது. ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு எடுத்து சொல்கிற அவ்வளோதான். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 6. நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி என்பர்களே, உயர்ந்த சிந்தனைகள் மனசில் தோம். நடக்கலையே நடக்கலையேன்னு வருத்தப்பட்ட காலம் போய் அப்பாப்பா எல்லா காரியங்களும் நடக்கிறது, ஆனால் மனசில் தான் ஏதோ ஒன்று போட்டு அப்பப்போ வருத்தப்பட்டுட்டே இருக்கோமே. வேற ஒன்றும் இல்லை, அஷ்டம சனி காலே கஷ்ட காலம்னு சொல்லுவோம். அந்த அஷ்டம சனி இருக்கும்போது அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வரும். டெய்லி கந்த சஷ்டி படிக்கிறாலோன்னு சிவபுராணம் படிக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு இஷ்டமான தெய்வ வழிபாடு பண்ணுவேன். அதுபோது உங்களுக்கு நாளை நல்ல முன்னேற்றகரமாக மாற்றுவதற்கு கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கங்க. பிறருக்காக ஹெல்ப் பண்ண தப்பு கிடையாது, ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணப்படாது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தங்கம் வெள்ளி நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவா, ஜெம் ஸ்டோன் சம்மந்தமான பிஸ்னஸ் ஜோதிடர்கள், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7. நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கடகராசி அன்பர்கள், உயர்ந்த சிந்தனைகள், எதுவும் நடக்கும், அது வெற்றிகரமாக இருக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்க, அந்த நம்பிக்கை லாபத்தை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. முந்தி அவசரமாக சில காரியத்தை பண்ணுவேன், இப்போ அவசரமாக பண்ணாலும் யோசித்து பண்ணுவேன். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும்னு சொன்னால் அது உங்கள் உடலுக்கு மட்டும் கிடையாது, கூட இருக்கிறவாளுக்கும். ஒரு மாரல் சப்போர்ட்டாக யார் இருக்காளோ அதா சொல்கிறதெல்லாம் நமக்கு அன்புக்கு அடிமையாயிடுவேன். சில பேர் இப்படி பேசியே உங்ககிட்ட காரியத்தை சாதிச்சுப்பாள். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். வேலை வாய்ப்பில் தொந்தரவு இருந்தவாளுக்கு தொந்தரவுகள் போயிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்கள், போட்டி போட்ட காரியங்களில் வெற்றி பெற்றுடுவேன், சாதாரணமாக இடம் போட்டுருவேன், ஆனால் சாதுரியமாக செயல்படுவேன். அன்னதானம், தான தர்மங்கள் ஹெல்ப் பண்ணுறதுல முதன்மையாக இருக்கு. ஏதோ நல்ல காரியம் பண்ணணுங்கிற ஒரு விஷயம், கேட்காம யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க, அப்புறம் அட்வைஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆரம்பிச்சல்னா யார் பக்கத்தில் இருக்க மாட்டேன். நல்ல நபர்களை சந்திப்பீங்க இன்றைய தினத்தில், அது நல்ல விஷயத்துக்கு மேற்கோளாக இருக்கும். கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். அவளுக்கு சந்தோஷமான சில காரியம் நடந்தால் உங்களுக்கே நடந்த மாதிரி சந்தோஷப்படுவீங்க.
ரொம்ப வெயிட்டான பொருட்களை முடியாத காரியங்களை செய்யறங்கறத ஒத்துக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. பதட்டப்படாத சில காரியத்தை பண்ணலாம் வெற்றி உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் எட்டு நிறம் கரு நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ராம நாம விசேஷகரமான மந்திரம். கன்னிராசி அன்பர்களே, நிறைய எதிர்த்த விஷயங்கள்லாம் போராடி ஜெயிச்சிருவேன். எப்பேற்பட்ட காரியத்தையும் சுமூகமாக முடிச்சிருவேன். சில நேரங்கள் அப்பப்போ கவலைப்படுவேன், கொஞ்ச நேரத்தில் நீங்களே ஆறுதல் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள்லாம் எடுக்கிறோம், பேசுகிறோம், முடிக்கிறோம், காரியம் மட்டும் நடக்க மாட்டேங்குதே. முடியும் அண்ணா தான் இருந்தது, வீடு ஐஸ்வர்யமாக தான் இருந்தது, திடீர்னு திருப்திப்பட்ட மாதிரி ஆகிடுது. ஆமாம், தெய்வ நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கும். பொருட்களை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். மறதிகள் அப்பப்போ இருந்துருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கு இல்லையா. தாய் தந்தையரை சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, எட்டு வழிபாடு. துளாராசி அன்பர்களே, வெளியூர் தூர பிரதேசம், இடம் விட்டு இடமாட்டேன், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணுங்கிற ஒரு ஆசை. திடீர் அதிர்ஷ்டம் நடக்காதா, மிராக்கள் நடக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம். யாராவது பிடித்தவா ஏதாவது சொல்லிட்டா அப்பவே கோச்சுட்டு. அதே சமயத்தில் உரிமை எடுத்து எல்லா காரியத்தையும் குடும்பத்துக்காக சேமித்து வைப்பீங்க. முந்தி செலவுகள் ஜாஸ்தி பண்ணுவீங்க. ஒரு நல்ல விஷயத்தை பற்றி எதிர்நோக்கின்றப்பில் நிச்சயம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல பலன்கள் கூடி. அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. உன்னதமான சில மனிதர்கள் உங்களுக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. சில பேர் அட்வைஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சில ராங் ரூட்டை சொன்னால் அது என்னன்னு கண்டுபிடிச்சிடும். கஷ்டத்தில் ஓடின்னு இருக்கக்கூடிய தொழிலை எப்படி லாபத்துக்கு கொண்டு வரதுன்னு யோசனை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டானது பெருமாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிராசி என்பர்களே, பொறுமையோடு ஒரு சில காரியத்துக்கு யார் என்ன சொன்னா நம்ம மனசுக்கு தோன்றது இதை பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோடிகிட்டே இருக்கும். நல்ல நம்பிக்கையான நபர்கள்ட்ட பேசு, சிரிப்பு. சில பேர் ஏதாவது சொன்னால் அதை அப்பப்போ உட்காந்து யோசிச்சு. நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்துடுவேன். வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்தும். பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில விரயங்கள் லாபத்திற்கு உண்டான ஒரு வழிவகுத்தும். கஷ்டத்தையே பார்த்து வாழ்ந்து நல்லது நடக்காதான்னு நினச்சிட்டு இருக்கிற வாளுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். முக்கியமான பொருளை இங்கே வச்சுட்டோம் அங்கே வச்சுட்டோம்னு பார்த்தா எங்கேயும் இருக்காது, கண்ணுக்கு முன்னாடியே தான் இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டானது சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, பெருமை வைக்கக்கூடிய நல்ல நாள். சில நேரங்கள் எல்லாத்தையும் நம்பிடுவேன் யதார்த்தமாக. இந்த நம்பிக்கையில் கவனம் தேவை. யதார்த்தமாக இருக்கிறது தப்பா சார், தப்பு கிடையாது. நான் ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறது அது பிறருக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துரும், உங்களுக்கு பலவீனத்தை கொடுத்துரும். அன்பு பாசம் வச்சாலே இப்படி தான் சார், இப்படியெல்லாம் திருப்பி திருப்பி பேசின்னு இருக்கா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். எல்லா மாறுதலுக்கு உண்டானது நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டானது சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, வரவுகள் உண்டு, லாபங்கள் உண்டு, புதிய தொழில் பண்ணணும்னு ஆசை. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு, அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு. பலவிதமான பிஸ்னஸ் தொடங்குகிறோம், உண்மையை சொல்கிறாளா பொய்யை சொல்கிறாளா தெரியல. அந்த இன்சார்ஜை போட்டுக்கிட்டு படாத பாட நம்மளை படுத்தின்னு இருக்காரே அப்படின்னு வருத்தப்படுவேன். புதுசாக ஒரு நல்ல நபர் கிடைப்பார், நல்ல நபருக்காக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். சில நேரம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும், சாப்பிடக்கூடிய உணவில் கவனம் என்பது தேவை. மகர ராசி அன்பர்கள் நல்லது சொல்வேல் மற்றவா தப்பாக எடுத்துப்பா, கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, லாபம் உண்டு, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. திடீர் பிரயாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம். சில நல்ல விஷயத்தை கேட்கும்போது மனசில் ஒரு ஆறுதல், சங்கீதம் அதே மாதிரி பாட்டுட்டேன்னா யாராவது உங்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லுவா, பாப்பா பாப்பா இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாகவும் தெரியுமா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அதீதமான ஒரு நம்பிக்கை கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு.
மீன ராசி அன்பர்களே உழைப்பு கூடி வரக்கூடிய நல்ல விடா உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருந்துருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் அனுகூல்யம் உண்டு சில நேரம் இல்லாத நபர்களை பற்றி பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது நகைச்சுவையா சிரிப்பேன் மற்றவா தப்பா கூட எடுத்துக்கலாம் இந்த தினத்துல பார்த்துட்டேன்னா முயற்சிகள் பெரும் பலன்களை கொடுக்கும் ஆனா புதிய விஷயத்தை ஒரு நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் வண்டியில வேகமா போறதை தவிர்த்துக்கிறது நல்லது இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிற பல வர்ண வழிபாட்டுக்குண்டானது விநாயக பெருமான் நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பார் பன்னிரண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல் சார் இந்த வந்து பெயர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாமா நிறைய பேர் கேட்கலாம் பொருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம் பத்து பொருத்தம் அதுல வேத பொருத்தத்தோட சேர்ந்து பதினோரு பொருத்தம் இருக்குது அது தவிர ஜாதக பொருத்தம் தேவை அதுமாதிரி பொருத்தத்துல தசா சந்திப்புன்னு சொல்லுவா இந்த தசா சந்திப்பை பார்த்து தான் கல்யாணம் பண்ற வழக்கங்கள் இருக்கு இந்த பொருத்தம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது இந்த பொருத்தம் நிறைய பேர் சார் பொருத்து கல்யாணம் பண்ண ஆனால் சண்டை வந்துட்டே இருக்கு தசா புத்தி அதான் பொருத்தம் இருக்கு அப்புறம் தசா புத்திக்கு தகுந்தாப்புல தான் இவாளுடைய வாழ்க்கைகள் வந்து ஏற்படும் அதை வந்து பொருத்தம் பார்க்கும்போது எப்போ எந்த காலகட்டத்தில் நன்னா இருக்கு நன்னா இல்லைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா ஒரு ஜாதகத்துல தோஷம் இருந்ததுன்னா அந்த தோஷ நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் இரண்டு மூணாவது விஷயம் ஒரு பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் தடங்கல்கள் வந்ததுன்னா அந்த பொருத்தத்தில் யோசித்து அது கல்யாணம் பண்ணணும் சேர்த்து வைக்கணும் எச்சக்கச்சத்தமாக தடம் வந்துடுது ஆனால் நான் அதை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி எடுத்து பண்ணக்கூடாது சுப சகுனங்கள்லாம் பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணுறது அல்ல பொருத்தம் பார்க்க போகிறது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு அவளுக்கு பொருத்தம் பார்க்கப்படாது அவ்வளோ விசேஷம் கிடையாது ஒருத்தருக்கு சந்திராஷ்டம் இருக்குது பொண்ணு வீட்டில் பையன் வீட்டில் கேட்டுகிட்டே இருக்கா இன்றைக்கி சரி ஓகே சொல்லிவிடலான்னு சொல்லி சொல்லிடக்கூடாது அன்னைக்கு நாள் நட்சத்திரம் பார்த்து தான் சொல்லணும் நல்ல நேரம் பார்த்து தான் சொல்லணும் அதே மாதிரி பொருத்தங்கிறதுல பிராப்தம் அவளுக்கு இருக்கணும் அந்த கிரக நிலையில் ஒற்றுமைகள் கண்டிப்பாக இருக்கணும் சில பேர் பெயர் பொருத்தம் பார்ப்பா அப்படி பெயர் பொருத்தம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது சுவாமிகிட்ட பூ போட்டு கேட்கலாமா தாராளமாக கேட்கலாம் பெயரை வைத்து நட்சத்திரத்தை வைத்து பொருத்தம் பார்க்கலாமா அப்படி யதார்த்தமாக பார்க்குறது அவ்வளோ விசேஷம் கிடையாது பார்க்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னு வேண்டாம் அந்த பார்த்தாலும் அது முழுமையான பலன்கள் கிடைக்குமா இல்லை சுவாமிகிட்ட பூ போட்டு கேட்கலாமா தாராளமாக கேட்கலாம் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு ஜாதகத்தில் பரிகாரம் பண்ணிவிட்டால் அந்த பொருத்தத்தில் தோஷம் இருந்தால் சரியாயிடுமா அப்படி கிடையாது அந்த ஜாதகத்தில் முழுமையாக அதில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பத்து பேரை பாருங்க அதில் ஆறு பேர் ஏழு பேர் நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துருங்க மூணு பேர் சரியில்லைன்னா ஏன் சரியில்லைன்னா எல்லாச்சும் அது தெரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்தைய ஸ்கூலில் சேர்த்தும் போது எப்படியோ அதை போன்றுதான் சுப சோகனம் பார்க்கறது ரொம்ப நல்லது ஜாதகத்தை அந்த காலத்தில் மாதிரி மஞ்சள் வஸ்திரத்தில் போட்டு கொண்டு போகும் பொருத்தம் பார்க்கும்பொழுது ஒன்றுக்கு ரெண்டு முறை அந்த ஜோதிடருக்கு அந்த பொருத்தம் நன்னா பார்ப்பாளான்னு பார்த்துட்டதுக்கப்புறம் பொருத்தம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்கள் பேசும்பொழுது முதல்ல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மனப்பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து இந்த சகுனம் நிமித்தமெல்லாம் பார்த்து திருமணம் பண்ணிக்கிறது நல்ல பலன் ஆக பொருத்தத்துக்குண்டான விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களுக்குண்டான தீர்வுகள் என்னென்னு கேட்டுட்டு பொருத்தம் பார்த்துக்கிறது நல்லது இதனால்தான் ஆஃபீஸில் ரெண்டு பேர் பொருத்தத்துக்குனே நம்ம செப்பரேட்டாக வச்சுருக்கோம் ஆக திருமண பொருத்தம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதில் சகுனம் நிமித்தத்தை பார்த்து பொருத்தம் பார்த்து பலன்களை சொல்லுவது நல்ல பலன்களை கொடுக்கும் சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்தில் மகேஷ வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகா நன்றி